நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிவியின் இன்றைய நாளுக்கான காலை நேர செய்திகளுடன். ஆசிரியர் திலீப் அமுதன். செய்திகளுக்காக இணைந்து கொள்ளும் நான் கொற்றவை. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் இன்று. வித்தியா கொலை வழக்கில் கைதான டிஐஜி கே சிறை. வடக்கில் வாகன வரிப்பத்திரம் வழங்கல் இடைநிறுத்தம். நீரில் மூழ்கி மூவர் சாவு. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி முறிவு தேர்தலுக்கான நாடகமா? இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கு எதிராக அகிம்சை வழியில் போராடி மடிந்த தியாக தீபம் திலீபனின் 36வது நினைவேந்தல் எழுச்சியுடன் நினைவு கூறுவதற்கு தாயகத்தில் ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தியாக தீபம் திலீபனின் திருவுருவம் தாங்கிய நினைவு ஊர்திகள் நல்லூரில் அமைந்துள்ள திலீபனின் நினைவிடத்தை வந்தடைய உள்ளன. அதேவேளை தியாக தீபத்தின் சொந்த ஊரில் அவரது வீட்டின் முன்பாகவும் இன்று நினைவேந்தல் நடைபெறவுள்ளது. அதேபோன்று தியாகி திலீபன் உணவு தவிர்ப்பு நடாத்தி உயிரிழந்த நல்லூர் கோவில் வடக்கு வீதியில் உள்ள இடத்திலும், நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள நினைவு தூபியிலும் நினைவு கூறுகளுக்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டன. தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டு தியாக தீபத்தின் எழுச்சி கீதங்களும் இசைக்க விடப்பட்டுள்ளன. புங்குடுதீவு மாணவி வித்தியா கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபர் ஒருவரை தப்பிக்க வைக்க உதவிய குற்றச்சாட்டில் கைதான முன்னாள் மூத்த பிரதி காவல்துறை மா அதிபர் லலித் ஜெயசிங்கவிற்கு 5 வருட சிறை தண்டனை விதித்து ரத்னபுரி நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. 2015 ஜனவரி மாதம் 5 ககவத்தை பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் மேலும் சிலர் காயமடைந்தனர். துப்பாக்கிச்சூடு தொடர்பில் விசாரணை நடாத்திய ககவத்தை காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்ட அப்போதைய பிரதி அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகரவை கைது செய்வதற்கு ஆயத்தமான வேளை அவரை கைது செய்ய வேண்டாம் என ககவத்தை காவல் நிலையத்தின் அப்போதைய பொறுப்பு அதிகாரி லலித் ராஜமந்திரிக்கு அழுத்தம் கொடுத்தமை தொடர்பில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த வழக்கிலேயே அவருக்கு இத்தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. வாகன வருமான வரி பத்திரம் வழங்கும் புதிய நடைமுறை எதிர்வரும் 3 நாடளாவிய ரீதியில் பரிசாத்தமாக நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மேற்கொள்ளப்படும் முன்னாயத்த நடவடிக்கைகளுக்காக வாகன வரி பத்திரம் வழங்கல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக வடக்கு மாகாண போக்குவரத்து துணைக்கள ஆணையாளர் திருமதி சி சுஜீபா அறிவித்துள்ளார். நேற்று முன்தினம் நள்ளிரவு 12 ஆன்லைன் ஊடாக வாகன வருமான வரி அனுமதி பத்திரம் பெறும் முறை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதோடு இது மீண்டும் எதிர்வரும் 6 முதல் வழமைக்கு திரும்பும். கரும பீடங்களின் ஊடாக வாகன வருமான வரி அனுமதி பத்திரம் வழங்கப்படும் சகல செயல்பாடுகளும் இன்று பிற்பகல் 3 தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளப்படும். எதிர்வரும் 2 வரையில் நாடு முழுவதிலும் வாகன வருமான வரி அனுமதி பத்திரம் விநியோகிக்கும் செயல்முறை நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. பொதுமக்களின் நலன் கருதி நாளை தொடக்கம் எதிர்வரும் 6 வரையான இடைப்பட்ட காலப்பகுதியில் முடிவடையும் வாகன வருமான வரி அனுமதி பத்திரங்களுக்கான தண்டப்பணம் அறவிடப்படுவதில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. பின்னர் மீண்டும் வாகன வருமான வரி வழங்கும் செயல்பாடானது எதிர்வரும் 3 பரிட்சார்த்தமாக ஆரம்பிக்கப்படும். இப்பரிட்சார்த்த காலப்பகுதி முடிவடையும் வரை வடக்கு மாகாணத்திற்குட்பட்ட வாகன வருமான வரி அனுமதி பத்திரம் மட்டுமே வழங்கப்படும் என்பதுடன் ஏனைய மாகாணங்களுக்கான வாகன வருமான வரி அனுமதி பத்திரம் வழங்கப்படும் செயல்பாடானது பின்னர் நாடளாவிய ரீதியில் அறிவிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் ஆணையாளர் சுஜீபா. நாட்டின் 3 பகுதிகளில் வெளிநாட்டு யுவதியொருவர் உட்பட 3 நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். எம்பிலிப்பட்டிய சந்திரிகா வாவியில் மூழ்கி 9 சிறுவன் நேற்று முன்தினம் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிறுவன் தமது தாய் உள்ளிட்ட 2 சந்திரிகா வாவியில் மதகுக்கருகில் நீராட சென்றபோதே நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. தங்காலை மரப்பொள்ளிய கடற்பகுதியில் ஆபத்தான இடத்தில் நீராட சென்ற 22
போலந்து நாட்டு யுவதியொருவர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை மதவாச்சி சங்கிலி கனதரவா பாவியில் மீன்பிடிக்கச் சென்ற 52 வயதுடைய ஒருவரும் நேற்று முன்தினம் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழகத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இடையிலான கூட்டணி முறிவடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த அறிவிப்பு தொடர்பில் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தின் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்துவதற்காக இந்த நாடகம் அரங்கேற்றப்படுகிறதா என்ற சந்தேகத்தை தமிழக ஊடகவியலாளர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். பாரதிய ஜனதாவை முன்னிறுத்தி அவர்களால் ஆபத்து என்ற கோணத்திலேயே திமுக பரப்புரை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் அதிமுக அவர்களுடன் கூட்டணி அமைத்தால் அது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக இருதரப்புக்கும் பின்னடைவாகும் என்பதால் இவ்வாறானதொரு நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்கலாம் என்று அவர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் இன்று. வித்தியா கொலை வழக்கில் கைதான டிஐஜி கே சிறை. வடக்கில் வாகன வரிப்பத்திரம் வழங்கல் இடைநிறுத்தம். நீரில் மூழ்கி மூவர் சாவு. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி முறிவு தேர்தலுக்கான நாடகமா? இத்துடன் உதயன் டிவியின் காலை நேர செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த செய்தி அறிக்கையை இரவு எதிர்பாருங்கள்.